இந்தியன் கிரிக்கெட் டீமில் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான இடத்துல இருக்கக்கூடிய ஒரு பேட்ஸ்மேன் தான் வந்து ஸ்ரேயஸ் ஐயர். ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான இடத்துல வந்து இருக்கார். இப்போ நம்ம இந்தியா இங்கிலாந்துக்கு எதிரான சீரீஸ் வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பாக வந்து விளையாடிட்டு இருக்காங்க. ஒரு நாள் தொடர் மட்டும்தான் வந்து பாக்கி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் முதல் ஒரு நாள் தொடரில் ஸ்ரேயஸ் ஐயருக்கு வந்து இன்ஜுரி ஏற்பட்டு இவரால் வந்து அடுத்த வரும் போட்டி எதுவுமே வந்து விளையாடாத மாதிரி வந்து ஆயிருக்கு. ரொம்ப ரொம்ப முக்கியமாக ஷோல்டரில் வந்து இன்ஜுரி ஏற்பட்டதால் இவரால் வந்து எந்த ஒரு போட்டியும் விளையாட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பிசிசிஐயே வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால் இங்கிலாந்து தொடரை விட்டு இவர் வந்து வெளியில் வந்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இவரால் ஐபிஎலும் வந்து விளையாட முடியாது. ரொம்ப ரொம்ப முக்கியமாக டெல்லி கேபிட்டல்ஸ் அணிக்கு கேப்டனாக வந்து ஸ்ரேயஸ் ஐயர் வந்து இருக்கார். ஸோ இப்போ இவருக்கு பதிலாக யார் கேப்டன் ஆக போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய கேள்வியில் வந்து சுற்றிட்டு இருக்காங்க. இப்போதைக்கே வந்து பார்த்தீங்கன்னா பல சோர்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரிஷப் பந்த் தான் வந்து கேப்டனாக வந்து இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆனால் ராஜஸ்தான் ராயல்ஸில் கேப்டனாக எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கக்கூடிய பிளேயர் தான் வந்து ஸ்டீஃபன் ஸ்மித். ஸோ இவரும் வந்து ரிக்கி பாயிண்டிங் தலைமைக்கு கீழே வந்து கேப்டனாக இவரும் இறங்குவார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ இருக்கிற மிகப்பெரிய கேள்வியே வந்து ஒன்று நம்ம ரிஷப் பந்த் கேப்டன் ஆவார் அப்படி இல்லைனா ஸ்டீவ் ஸ்மித். ஸோ இந்த ரெண்டு வீரரில் யாராச்சும் ஒருத்தர் தான் வந்து கேப்டனாக களமிறங்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இந்த ரெண்டு வீரரில் யார் கேப்டனாக களமிறங்கினா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இருத்த மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை சேர்த்து டங்குன்னு ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ நன்றி. ஜெய் ஹிந்த்.